வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். சாம்சங் இஸ் பேக். சாம்சங்கோட பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஏ சீரீஸ் எஃப் சீரீஸ் எம் சீரீஸ் எதுவாக இருந்தாலும் ப்ரைஸ் டு பர்ஃபார்மன்ஸ் ரேஷியோ எப்பவுமே வந்து கம்மியாக தான் இருக்கும். இந்த வருஷம் சாம்சங் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் லைனுக்கு பயங்கர இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்து சாம்சங் வந்து கேலக்ஸி F62 வந்து ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் ஏன் வாங்கணும், ஏன் வாங்க வேண்டாம் அப்படி எல்லாம் நிமிஷம் நம்ம இந்தியாவில் வந்து பார்க்கலாம். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது, நெகட்டிவ்ஸ் வந்து ரொம்ப வந்து கம்மியாக இருக்குது. 25,000 இந்த ஃபோன் ப்ரைஸ் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு வந்து 5G சப்போர்ட் வந்து கொடுக்கல. இந்த ஃபோனோட பில்டு வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஹெவியாக இருக்கும். உங்களுக்கு வந்து 215 கிராம்ஸ் கிட்ட வந்து வெயிட் வந்து 9.5 mm திக்னஸ் வேறு இருக்குது. ஸோ ஒரு பல்கியான ஸ்மார்ட் ஃபோனாக வந்து இருக்க போது. அடுத்த ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோனில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுக்கல. ஆம்லெட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, பட் வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன மூணு ரீசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து டீல் பிரேக்கர் கிடையாது. சாம்சங் வந்து கேலக்ஸி F62 எல்லா ஸ்பெக்ஸும் வந்து வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட ஃபஸ்ட் ஏஐ பார்த்திங்கன்னா இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசர் சாம்சங் கேலக்ஸி நோட் 10 யூஸ் பண்ண எக்ஸினோஸ் 9825 ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசர் வந்து 7 nm ஆகிடுச்சில் பில்டான ஒரு ஆக்டோகோர் ப்ராசர். பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ஸ்னாப்ட்ராகன் 855 வந்து ஈக்குவலாக இருக்கும். அடுத்த பெரிய ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க பேட்டரி 7000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 25 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து பாக்ஸ்லேயே சார்ஜர் வந்து பண்டில் பண்ணி கொடுக்க போகிறாங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய கேமராக இருந்தாலும் இந்த ஃபோன் உங்களுக்கு ஈஸியாக வந்து 1.5 days வந்து உங்களுக்கு பேட்டரி லைஃப் வந்து கிடைக்கும். டிஸ்பிளே பொறுத்தவரைக்கும் இந்த ஃபோன் வந்து 6.7 inch ஃபுல் HD ப்ளஸ் இன்ஃபினிட்டி ஓ ஆம்லெட் டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. இந்த ஃபோனில் ப்ரொடக்ஷன் கொரில்லா கிளாஸ் 3 வந்து கொடுத்துருக்காங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா 420 nits வரைக்கும் பிரைட்னஸ் போகணும் வந்து சொல்லியிருக்காங்க. சாம்சங்கோட டிஸ்பிளே குவாலிட்டி பற்றி நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த ஃபோனில் டிஸ்பிளே வந்து சூப்பராக இருக்க போகுது. கேமராஸும் பார்த்திங்கன்னா இந்த ஃபோனுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ். 64 MP குவாட் கேமரா சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. மெயின் சென்சர் வந்து 64 MP சென்சர் EIS சப்போர்ட் இருக்க போது. அது போக வந்து உங்களுக்கு 12 MP அல்ட்ரா வைட் லென்ஸ், 5 MP மேக்ரோ, 5 MP டெப் சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 32 MP செல்ஃபி ஸ்னாப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயும் நீங்கள் வந்து 4K வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். கேமரா பார்த்தீங்கன்னா வந்து சிங்கிள் ஷாட், நைட் மோட், 4K வீடியோ சப்போர்ட், ஸ்லோ மோஷன் சப்போர்ட் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த பெரிய ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் கொடுத்துருக்க சாஃப்ட்வேர். பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் இருந்தாலும் வந்து ஆண்ட்ராய்ட் 11 அவுட் ஆஃப் த பாக்ஸ் கொடுக்குறாங்க. 1UI 3.1 வந்து போட்டு கொடுக்குறாங்க. சாம்சங் கேலக்ஸி F62 வந்து பார்த்தீங்கன்னா எஃப் சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நாக் செக்யூரிட்டி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. என்னடா சொல்கிற எல்லாமே பாசிட்டிவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது போக உங்களுக்கு வந்து ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, யூஎஸ்பி டைப் சி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது போக வந்து ட்ரிபிள் கார்ட் ஸ்லாட்டும் வந்து இருக்குது, டெடிக்கேட்டட் எஸ்டி கார்ட் ஸ்லாட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா கேலக்ஸி A12, கேலக்ஸி F40 இந்த மாதிரி எல்லா சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன்ஸையும் வாங்காதீங்கன்னு வந்து நான் சொல்லியிருப்பேன். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணியாக வந்து இருக்க போது. பேஸ் மாடல் 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் வந்து 24,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் வந்து 26,000 வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளிப்கார்ட் ஸ்மார்ட் அப்கிரேட் பிளானுக்கு வந்து எலிஜிபிளான ஃபோன். நீங்கள் 70% பே பண்ணி வந்து நீங்கள் ஃபோன் வாங்கிக்கலாம், 1 year வந்து யூஸ் பண்ணலாம். இல்லைனா அதுக்கு மேலே ஃபோன் வச்சுக்க போகிறேன்னா வந்து நீங்கள் வந்து 30% பே பண்ணி நீங்கள் ஃபோனை வந்து நீங்களே யூஸ் பண்ணிக்கலாம். வேற என்ன ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா வந்து 2500 rupees வந்து ICICI பேங்க் கார்டு ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. February 22 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து ஃபஸ்ட்டு சேலுக்கு வந்து வருது. கண்டிப்பாக கேலக்ஸி F62 வாங்கி நம்ம சேனல் வந்து கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். நீங்கள் வந்து கேலக்ஸி F62 பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்கள் கருத்துக்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நம்ம சேனல் அறிவு வந்து பார்த்தீங்கன்னா போக்கோ எம்3யோட ஃபுல் கவரேஜ் வந்து பண்ணிட்டுருக்கோம். கேமிங் ரிவ்யூ ஃபுல் ரிவ்யூலாம் வந்து போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் செக் பண்ணால் லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், அப்டேட் ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு நன்றி. அடுத்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.